கைஸ் ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுக்காக வண்டி வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் வண்டி வாஷ் பண்ணுறதுக்காக மைக்ரோ ஃபைபர் கிளாத்து லைக் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு லைக் அந்த சேனல் மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்லாம் வந்து நான் வந்து வாங்கதே கிடையாது இது வரைக்கும். சாஃப்ட் ஸ்பன் கிட்டே இருந்து நான் அந்த இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இது வந்து சேனல் மேட், டபுள் சைட் மேட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் இது நீங்கள் கையில் போட்டுக்கிட்டு வண்டி வந்து ஃபோம் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் கையில் வாஷ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த பேக்ஸ் பாலிஷிங் அதெல்லாம் போட்டு லைக் இது நீங்கள் கையில் இப்படி இப்படி மாட்டிக்கிட்டு பாலிஷிங்லாம் வந்து ரப் பண்ணுறதுக்காக இது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி துடைக்கிறதுக்கு வந்து எல்லாமே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வண்டி கழுவிட்டு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து விழாது அவ்வளோவா. ஸோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷனை எவ்வளோயா டார்ச்சர் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் கிட்ட நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் வந்து தள்ளி 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 போயிட்டே இருந்தது. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்பவே வந்து வெறுப்பாயிட்டுனா பார்த்துக்கோங்களேன். என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ரீசன்ட் டைம்ஸில் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ வண்டி வந்து இவ்வளோ அழுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கள் என்னால் வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண முடியல. லைவாகவே வந்து அதுக்கான ஆன்சர் இருக்குது, இப்போ உங்களை காமிக்கிற பாருங்கள். சி ஜஸ்ட் நவ், இப்போ தான் என் வண்டியை சரி ஓகே நான் வாஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, இன்னும் நான் ஷாம்பு போடலை, மழையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஷாம்பு போடலை, ஆல்மோஸ்ட் இருந்த மண் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண சொல்லிட்டு சைன் க்ளீனிங் முடிச்சிட்டேன். க்ளீனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கா, மண் எதுவுமே இல்லாமல் இருக்கா. இதுக்கு மேலே நான் ஷாம்பு லைட்டாக அப்ளை பண்ணி சரி கொஞ்சம் நல்லா பண்ணால் ஷைனிங் ஆகிடும் சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடித்தேன். ஓகேவா, பார்த்துக்கோங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டயர் வீடியோ எடுக்கணும், நாளைக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வண்டி லைட்டாக க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன், மறந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வரப்போ வண்டி வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரு தடவை எப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேனோ, நான் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மழை வந்துடும். ஸோ இதனாலேயே நான் என் வண்டியை க்ளீன் பண்ண என் வாழ்க்கையே நான் வெறுத்து போய் க்ளீன் பண்ண வந்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன எப்போயாவது யாராவது வெளியே பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ வண்டி அழுக்கிறதுன்னு கேட்காதீங்க. இந்த சீசனில் பர்டிகுலராக இந்த சீசனில், மற்ற சீசன்னா கூட ஓகே, இந்த சீசனில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்னால் சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல. அதை பாருங்கள், இது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கா நடந்தாலும் தெரியும். கஷ்டப்பட்டு நீங்கள் வண்டியை ஒரு 2 hours கழுவி வைங்க, அது நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி மழை பெஞ்சு இந்த மாதிரி சேர சேர ஆகிறப்போ அதோட பெயின் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபஸ்ட் நடந்த இன்சிடெண்ட்டு. ரெண்டாவது ஒன்று நடந்தது உள்ளே அங்கே ஒரு ஸ்பாட் தெரியுதா நடுவில், சரி ஓகே இந்த சைடு தான் கொஞ்சம் சேர் சேராக இருக்குது, இந்த சைடு போயிடலாம், பெருசாக சேர் இல்லை, சரி ஓகே இந்த சைடு எடுக்கலாம், அங்கே வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்பாட் தேடினேன். இதுக்குள்ளெலாம் போய் பார்த்தேன். இது உள்ளே போனதுக்கு என் வண்டியோட நிலைமையை பார்க்குறீங்களா, இதை பாருங்கள். இது கூட மோசம் இல்லை, ஃப்ரண்ட்டில் என்னோடய டயரை பாருங்கள், டயரே தெரியல, தெரியாதனமாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன், செம மைண்ட் ஃபக் ஆகிடுச்சு. இதை பாருங்களேன், பிரேக் கேலிப்பர் எல்லாத்துலேயும் பண்ணு சேர் அப்படி ஷிட். சரி ஓகே, இன்றைக்காவது கண்டிப்பாக இன்றைக்கி வீக்கம் தான், சரி இன்றைக்காவது காலையில் சீக்கிரமாக எழுந்து நம்ம எப்படியாவது இந்த வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வந்து வீடியோ எடுத்தா, என் போயா மைக்கில் பேட்டரி போயிடுச்சு போல். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் மைக் டெஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே, அப்போ வந்து நல்லா ஆடியோ கேட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வர மெயின் வீடியோவில் ஆடியோ கேட்கல, சரின்னு சொல்லிட்டு நான் விட்டு அதையும் இது பண்ணல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி, அது கொஞ்சம் நேரம் இங்கே நின்று கூல் பண்ணி காலைல வந்து எல்லாம் ஒரு 7 மணிக்கு இருந்து வந்து எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு எடிட் பண்ணான்னு உட்காந்து ஆடியோ எதுவுமே கேட்கல. சரியான மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. சரி ஓகே ஈவினிங்காவது எப்படியே எடுத்தே ஆகணும், இன்றைக்கி எடுத்தே ஆகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ என்னன்னா சரி இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு, ஸோ இப்போ வந்து இந்த செட்டப்பில் வந்து எடிட் பண்ணிருக்கேன். இந்த போயா ஷார்ட் கன் மைக் இருக்குல்ல, ஸோ ஐ மீன் எடிட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த போயா ஷார்ட் கன் மைக்கில் வச்சு. நிறைய பேர் ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்தது, நானும் ரொம்ப நாளாக வந்து போட்டப்பட சொல்லியிருந்தேன், அப்போலோ ஆல்ஃபா H1 வந்து ரிவ்யூ தான். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என் வண்டியை வந்து ஒரு 23,070 வந்து ஓட்டியிருக்கேன் ஆல்ஃபா டயர் போட்டு. ஸோ வண்டியோட டோட்டலாக ஓடினது பார்த்திங்கன்னா 46,070 கிலோமீட்டரு. அண்ட் இந்த வண்டி இதை நான் போட்டப்ப 22,500 to 23,000 அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து போட்டேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி, நம்ம ஓவராலாக வந்து இந்த டயர் வந்து நான் 23,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம், அந்த பேலன்ஸ்லாம் வந்து விட்டுடலாம். இதை இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பாக வச்சுக்கலாம். லைக் எப்படின்னா ஸ்டார்டிங் வந்து டயர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நல்லது ஃபீல் பண்ணேன், என்னென்ன பேடாக ஃபீல் பண்ணேன், அண்ட் டயரோட ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அது எல்லாமே. அண்ட் அப்புறம் இந்த மெட்ஸில் பேரில் நிறைய பேர் கம்பேர் பண்ணிங்க, அந்த கம்பேரிசன் என்னென்ன எனக்கு நான் ஃபீல் பண்ணது இது 100% என்னோட ஜென்யூன் தாட்ஸ் மட்டும்தான், இதில் எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது. ஸோ என் வீடியோ எப்பவுமே அப்படி தான் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்துருவீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டயரோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டியூக்கோட சைஸ் 150/60 ரிம் சைஸ் 17 அது ஃப்ரண்ட்ல வந்து 110/70 ரிம் சைஸ் 17 அண்ட் டயரோட ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு டீலருக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 11,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அந்த டயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் ரேட்டிங் வந்து அதிகம். எல்லா டயர்லையுமே வந்து ஒரு ஸ்பீட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, WH அந்த மாதிரி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டயர் ஒரு ரப்பர் வந்து இவ்வளோ தான் ஸ்பீடு வந்து தாங்க முடியும், இவ்வளோ தான் அதோட ஃபோர்ஸ் வந்து தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ இப்போ இது வந்து WH டயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இதால் வந்து 270 km/h வந்து இதால் வந்து பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் பைக்ஸ் ஒரு 200 km போகிற பைக்கு இல்லை 250 km போகிற பைக்கில் இந்த டயர் வந்து சூட் ஆச்சுன்னா செட் ஆச்சுன்னா அந்த சைஸ்க்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை போட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஐசிசி பைக்ஸ் வந்து ஓட்ட முடியும். பட் ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் பைக்ஸ் இந்த டயர் சைஸ் கண்டிப்பாக அது இருக்காது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு இவங்க தான் 0° ஸ்டீல் பெல்ட் அந்த டயர் உள்ள வந்து ஒரு இரும்பு இருக்கும் தெரியுமா, இப்போ ரேடியல் டயர் இல்லாமல் வந்து அந்த நைலான் டயர்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும், இப்படி கிறிஸ்காஸாக இப்படி இப்படி வச்சிருப்பாங்க அந்த ஸ்டீல் பெல்ட்டை அந்த இரும்பு ஒரு கம்பி போகல அது. ஸோ 0° வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியல் டயரே ஜென்ரலாக வந்து இப்படி ஃப்ளாட்டாக தான் வந்து வரும். ஸோ எப்படி சொல்கிறது உங்களுக்கு லைக் வந்து இதான் டயர்னா இது மேலே வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த கிறிஸ்காஸ் லேயர்லாம் இருக்காது. ஸோ அப்படியே இப்படி ஒரு வந்து ஜென்ரலாக அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். டயரோட ஷேப் வந்து மாறாது, லைக் வந்து இப்போ லாங் ரனில் வந்து சில டயர்ஸ்லாம் வந்து ஷேப் வந்து மாறும். ஸோ அது வந்து என்ன ஷேப்பில் இருக்கணுமோ அந்த ஷேப்பில் வந்து அது வந்து அக்யூரேட்டாக வந்து இருக்காது. ஸோ இந்த 0° பெல்ட் லைன் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டயரோட ஷேப் வந்து மாறாது. அண்ட் இது ரேடியல் டயர்ஸ், ரேடியல் டயர்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பெண்ட் ஆகும் டயர். ஸோ நீங்கள் கார்னர் பண்ணுறப்போ லோடு எல்லாமே நல்லா இழுக்கும், நல்ல கிரிப்பு வந்து கிடைக்கும் ரோடுக்கு. ஸோ ரேடியல் டயர் பற்றி நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன், அது இங்கே நம்ம வந்து எடுத்துகிட்டு வர வேணா. ரேடியல் டயர்னா நல்லா வளைஞ்சு கொடுக்கும் டயரை, நீங்கள் கார்னர்லேயோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ லைக் ஒரு குட்டி கல் உள்ள மாட்டுதுன்னா கூட உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா டயர் வளைஞ்சு கொடுத்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஒரு நார்மல் டயர் மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து வருவோம். இது எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரோட் கிரிப்பு, வெட் கிரிப்பு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ், இது மூணுல வந்து பிரிச்சு அப்போ ஸ்டெபிலிட்டி இந்த சைட்லாம் அப்படி அப்படியே வரும். டயர் வந்து நார்மல் கிரிப் வந்து வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாக சொல்ல போனால் பிரேக்கிங் நான் இது இந்த டயர் போட்டவுடனே நான் நார்மல் வந்து கிரிப்பில் நான் ஃபீல் பண்ண இதை விட பிரேக்கிங்கில் நான் ஃபீல் பண்ண கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நான் ஸ்டாக்கில் அந்த MRF டயர்ஸ் போட்டு ஓட்டுறப்போ எனக்கு பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக இருக்கவே இருக்காது. ஸோ இது சரியான கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் பிரேக்கிங். அதே மாதிரி வந்து வெட் சர்ஃபேஸ்லேயும் வந்து பிரேக்கிங் வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். அதாவது டயர் போட்ட புதுசில் ஒரு வித்தின் ஒரு 0 to 10,000 km வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன். நான் இப்போ 10,000 km ரேஞ்ச் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் டயர். அந்த வெட் கிரிப்பும் சரி, ரோட் கிரிப்பும் சரி, ரோடு லைட்டாக மண் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் பிரேக் அடித்தாலும் அவ்வளோவா ஸ்கிட் ஆகுன்ற பயம் இருக்காது உங்களுக்கே. அது உடம்புக்குள்ளேயே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு சென்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள வரும், ஓகே கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் பிரேக் அடிச்சா ஸ்கிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் வந்து இந்த ஒரு தாட் வந்து இந்த டயர் வந்து கொடுக்கும். அது சீரியஸாகவே அது உண்மை. அதேமாதிரி வெட் சர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிச்சா இந்த டயர் வந்து ஸ்கிட் ஆகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கொடுக்கும். அண்ட் கார்னரிங்ஸ், இதை கார்னரிங்ஸ் பற்றி நான் தனியாக வந்து சொல்கிறேன் இல்லை, ஏன்னா நீங்கள் மும்பை வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இந்த டயர் மாற்றி போன டிசம்பரில் மாற்றினேன், அப்படியே மும்பை ரைடு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அவங்க நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், நானும் சச்சின் ஒன்றா தான் மாற்றணும், அது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 15,000 km வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்களேன். 10,000 அப்புறம் அந்த வர அந்த 15,000 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீட்பேக் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து. ஸோ ஜென்ரலாகவே வந்து டயர்ஸ்னால் வந்து அப்படி தான் இருக்கும், லைஃப் ஆர் ஏற வந்து கம்மியாகும். பட் இது வந்து அந்த 10,000 to 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் MRF டயர் இருக்கிற ஃபீட்பேக்கை விட இது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதை விட இது கண்டிப்பாக வந்து மச் பெட்டர் தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 18,000 km வரைக்கும் பார்த்திங்கன்னா டயர் வந்து அதோட நார்மல் லைஃப்லேருந்து கொஞ்சம் மாறுங்க. 18,000 km வந்து எல்லாமே கம்மியாகிடும். 15,000 km மேலே உங்களுக்கு வெட் கிரிப் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்காது, பிரேக் அடித்தா வண்டி அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. ஒரு நார்மல் ஒரு வெட் சர்ஃபேஸில் முன்னாடி இருக்க கிரிப்பு மாதிரி இப்போ இருக்காது. அதுக்காக வந்து நான் சொல்கிறது வந்து மட்டமாக சொல்ல நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன டயர் யூஸ் பண்ணிங்களோ, இப்போ MRF இல்லை CA2 இது வேறு எதோ யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சரியான அப்கிரேடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் மெட்ஜலர் பிரலி சரி நிறைய டயர் வருது தெரியுமா, லைக் டன்ல பந்த மாதிரி வரும், ஸோ பிரிட்ஸ்டோன் வரும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மிட்ரேஞ்ச் பைக்ஸ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி டயர்ஸ்லாம் வந்து மாற்றிட்டாங்க. ஒரு 600cc பார்த்திங்கன்னா வந்து இப்போ பிரலி இதெல்லாம் வந்து கொடுக்குறது கிடையாது அவ்வளோவா. ஸோ ஏன்னா வந்து ஸ்டாக் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து வரதுல இப்போ இந்த டன்ல பிரிஸ்டோன் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டயர்லாம் நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குமான்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ இது வந்து கீழே இருக்க அதை வந்து நான் இந்த கேட்டகரி கூட இருக்க டயர் கூட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கார்னரிங்குள்ளே வருவோம். ஸோ கார்னரிங் வைஸ் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா இது வந்து லைக் எப்படின்னா நான் டியூக் 90 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மெட்ஜலர் M5 அதில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்படி ஒரு லைன் பிடிச்சி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வண்டி அப்படியே ஸ்லைஸ் ஆகி வெளியே வந்து அப்படியே கட் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ அது அந்த நான் அப்போ நான் ஃபீல் பண்ணது இந்த டயர் போட்டு நான் ஓட்டுறப்போ நான் அதை ஃபீல் பண்ணேன் கைஸ். நான் அழகாக வச்சு விடுவேன், அது பாட்டுக்கு வரும், அப்படியே வரும், அப்படியே வெளியே வந்து அப்படியே எக்ஸிட் ஆகிடும். ஸோ கார்னரிங்கை வேறு லெவல் கான்ஃபிடன்ட் கொடுக்கும் இந்த டயர். சத்தியமாக கார்னரிங் பண்ணணும், கற்றுக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார்னர்ஸில், ஸோ அப்போலோ வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் சத்தியமாக. இந்த ஆல்ஃபா H1 வந்து சரியான சாய்ஸு. ஸோ கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் சாய்ஸு.
ஸோ நான் மும்பையில் வந்து மும்பை ரைட் போகிறப்போ வந்து வேறு லெவலில் நானும் சச்சின் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் கார் ரைடிங்கில். சத்தியமாக அங்கே வந்து யாருமே எங்கள் அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. நானும் சச்சின் மட்டும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். காட் ரோட்ஸாக இருந்தாலும் சரி, ஹைவேஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ரோட்ஸில் இருந்தாலும் சரி, வேறு மாதிரி ஸ்டேட் ஹைவே எதில் இருந்தாலும் சரி, சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் எந்த கண்டிஷன் தான் சரி. அதுக்கு வந்து ரோடு எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதில் மண்ணு இருக்கும், அங்கங்கே சில வந்து அந்த கிராவல்ஸ் மாதிரி கொட்டி கிடக்கும், கொஞ்சம் இடத்துல ஆஃப் ரோடாக வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லையுமே இது வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து எப்போனா அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கல, அந்த ஒரு 0 to 10,000 kilometers வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது, பயங்கரமாக இருக்கும். அண்ட் 10 to 15 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, பட் ஸ்டில் நல்லாயிருக்கும். அண்ட் 18 வந்து பார்த்திங்கன்னா 18,000 kilometers அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயர் வந்து லைஃப் நல்லாவே கம்மியாகிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வெட் கிரிப் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நார்மல் ரோட் கிரிப் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் பிரேக்கிங் கான்ஃபரன்ஸ் வந்து போயிடும். ஸோ பிரேக்கிங் வந்து அடித்தா அந்தளவுக்கு நிற்காது, அந்த பிரேக்கிங் எஃபெக்டிவ்னஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்கும். ஸோ 20,000 kilometers வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் லைஃப் வந்து டயரோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு. டயர் பார்க்க நல்லா தான் இருக்கும் சார். போன வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லிங்க ப்ரோ, உங்கள் MRF டயர் வச்சு நான் இன்னும் ஓட்டிருப்பேன், ஏன் ப்ரோ மாற்றினீங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தப்பான பாயிண்ட் திரும்பி சொல்ல புரிஞ்சுக்கோங்க, டயர் தேஞ்சால் தான் மாற்றணுன்றது கிடையாது. டயர் வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப்க்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ரன்னுக்கு மேலே வந்து அதோட லைஃப் வந்து கம்மியாயிரும், அதோட ரப்பர் வந்து குவாலிட்டி வந்து போயிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து அது கிரிப் இருக்காது, அதுக்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி டயர் தேஞ்சால் தான் டயர் மாற்றுற கான்செப்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைஃப் இருக்குது டயருக்கு, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 20,000 kilometers அது டயரை பொறுத்து மாறும். ஆஃப் ரோட் டயர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் 25,000 அதுக்கு மேலே கூட லைஃப் வரும். ஸோ ஒரு நார்மல் இந்த மாதிரி ஒரு ரோட் டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 kilometers கரெக்டாக இருக்கும், அதில் நீங்கள் வந்து மாற்றிடலாம். அண்ட் கைஸ், நான் இப்போ வந்து 23,000 வந்து ஓட்டியிருக்கேன். இப்போ இங்கே நான் ஃபேஸ் பண்ணுறதும் என்னோட முன்னாடி ஸ்டாக் டயரை நான் ஃபேஸ் பண்ணதும் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட MRF வந்து ஒரு 20,000 kilometers வந்த உடனே எனக்கு ரோடு கூட இருக்க ஃபீலே வந்து போயிடுச்சு. என்னோ வண்டி வந்து இன்னும் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும், என்னடா இது வண்டி அப்படியே ரொம்ப காற்றுல போகுது, கட்டடிக்க ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்காது, கார்னர் பண்ணுறதுக்கு எந்த கான்ஃபிடென்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு ஃபீலுமே வந்து இருக்காது. நான் ஒரு 90, 80, 100 போயிட்டேன்னா அப்படியே வண்டி வந்து இன்னும் ஃப்ரீயாக போகும், காற்றுல பறந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுக்காது. பட் ஸ்டில் இது 23,000 kilometers ஓட்டியிருக்கேன். ஸோ 23,000 kilometers ஓட்டுறமா என் MRF வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு, அதில் ஒன்றுமே இல்லை. அப்படி ஐ மீன் டயர் இது பார்க்க நல்லாயிருக்கும், பட் ஆனால் அதில் கிரிப்பு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இது 23,000 kilometers ஓடியும் இன்னமும் எனக்கு அந்த ஃப்ளிக்கபிலிட்டி, லைக் வந்து நான் இப்போ ஒரு 100, 110 போகிறேன்னா இப்போ கட்டடிக்கிறது, டக்குன்னு கார்னர் உள்ளே என்டர் ஆகிறேன்னா அது உள்ளே என்டர் ஆகுது. ஸோ இன்னமும் நான் ஹைவேல போகிறப்ப எனக்கு அந்த ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ நான் அந்த ஒரு ஃபீட்பேக், அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்க அந்த பேட்ச் இருக்கல, அது வந்து நமக்கு இன்னும் நல்ல வெயிட்டாக ஃபீல் ஆகும். ஓகே, டயருக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் ஆனால் எங்கே லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கில் வந்து முன்ன மாதிரி கிடையாது. அண்டு நார்மல் வெட் கிரிப் வந்து முன்னமே சத்தியமாக கிடையாது. ஒரு 3 இடத்துல வந்து எனக்கு வந்து பிரச்சனை ஆச்சு. 2 வந்து அதாவது வந்து ஃப்ரண்ட் பிரேக் அடித்தேன், ஒரு தடவை நான் ஆஃபீஸ் போகிறப்ப ஃப்ரண்ட் பிரேக் அடித்தேன், ஃப்ரண்ட் வீல் ஸ்கிட் ஆகி பின்னாடி வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆச்சு. ஏன்னா நல்லா ஹார்ட் பிரேக்கிங் பண்ணேன், லைட்டாக வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டுருந்த நேரம். ஸோ அப்போ வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் பண்ணதுனால அப்படியே டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட் வீல்ஸ் கிட்ட ரொம்ப ரிஸ்கான விஷயம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்லி லைட் வந்து போச்சு, என்னோடய லைட் வந்து மாடு வந்து இடிச்சிட்டேன், லைட் வந்து பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது, பிரேக் அடிச்சுட்டே வந்தேன். இதே முன்னாடி இருந்து அந்த கிரிப்னா வந்து அது நேரத்துக்கு வந்து நின்றுருக்கணும் அடித்த பிரேக்குக்கு, பட் ஆனால் அது நிற்கலை. ஸோ எனக்கே வந்து அந்த ஃபீல் வந்து தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் பிரேக் அடித்தேன் என் வீல் வந்து ஸ்கிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கு வந்து தெரியும் கேஸ். ஒரு புது டயர் நீங்கள் போட்டு ஓட்டுறப்ப நீங்கள் ஹார்ட் பிரேக்கிங் அடிப்பீங்க, வண்டி கரெக்டாக நிற்கும். இதே நீங்கள் அது பழசாக பார்த்தீங்கன்னா கிரிப்பு கம்மி ஆயிடுச்சுன்னு உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் வந்து அந்தளவு வந்து புஷ் பண்ணாது. அதனால தான் நான் வந்து அந்த மாட்டில் வந்து போயிட்டு இடிச்சுட்டு லைட் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நான் அதில் வந்து ஒரு 2-3 தடவை பேர்ன் அவுட்ஸும் வந்து பண்ணியிருக்கேன், நார்மலாக அப்படியே தேச்சுலாம் ஓட்டில் பேர்ன் அவுட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து சென்டர் பேட்ச் மட்டும் தெரியும் தெரியுமா, அதே மாதிரி தான் இதுவும் தெரியும். இது வந்து சில பேர் சொல்கிறாங்க, பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த ஆல்ஃபா H1 டயர் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேட்சுக்கு தெரியுமா, அது மட்டும் மீடியம் காம்பவுண்டு. அண்ட் சைடு வால்ஸ் இருக்குல்ல, ரெண்டு சைடு இந்த சைடு இருக்குது, அந்த கார்னர் பண்ணுவோம்ல, அந்த எட்ஜஸ் ரெண்டு எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா சென்டரில் தான் நம்ம வண்டி வந்து அதிகமாக ஓட்டும். அப்படி ஓட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேட்ச் வந்து மீடியமாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லைஃப் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இதே கார்னர்ஸில் வந்து நம்ம நல்லா கார்னர் பண்ண போக வண்டி படுக்க வைக்க நமக்கு வந்து மீடியம் காம்பவுண்ட் கொடுத்தா நமக்கு வந்து கிரிப் வந்து அந்தளவுக்கு நல்லா ஃபீல் ஆகாது. ஸோ அது அப்போ அந்த இடத்துல வந்து சாஃப்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிரிப் வந்து வேறு லெவலில் இருக்கும் கார்னர்ஸில். ஸோ இந்த மாதிரி டெக் தான் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் 100% ஐம் நாட் ஷுர். பட் ஆனால் ஓட்டி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா கார்னர்ஸில் வந்து வேறு லெவலில் இருக்குது, ஸ்டில் 23,000 kilometers ஓடி இருக்கும். பட் ஆனால் இன்னமும் எனக்கு அந்த பிரேக்கிங்கு அந்த ஒரு கிரிப்பு அதுதான் வந்து இல்லையே தவிர கார்னர்ஸில் கார்னரிங் கிரிப்பு அந்த கார்னரில் வச்சா இன்னமும் நான் அப்படி வச்சுட்டேன்னா அழகாக வண்டி அப்படியே அழகாக வெளியே வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுவாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மேபி என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் கார்னர்ஸில் இன்னமும் வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. கார்னரில் நான் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் இதை வச்சு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் டு கோ. லைக் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு அப்போலோ வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு அப்போலோ வாங்கி நான் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு அப்போலோ வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதை அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா,
நல்ல பட்ஜெட்டு ஓகேவா, மெயினாக பட்ஜெட்டை விட நீங்கள் கொடுக்குற காசை விட நல்ல பர்ஃபாமன்ஸு அண்டு ஒரு நல்ல லுக்கு. நீங்கள் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்சிடல் வர அந்த கோடு மாதிரி, மெர்சிடல் எம்ஃபைல் வர கோடு மாதிரி வரும், பார்க்க வந்து நல்லா செக்ஸியாக இருக்கும், டயர் நல்லா ஃபேட்டாக இருக்கும். ஸோ இது மூணுமே இருக்குது, இதுக்கு மேலே வந்து என்ன வேணும்? டயர் வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டு, டயர் வந்து வெயிட்டாக வந்திருக்காது, அவ்வளோ அவ்வளோ வெயிட்டாக வந்திருக்காது. ஸோ நான் பார்த்தேன் ரெண்டு டயர் நான் அழகாக மாட்டு உள்ளே வச்சுன்னு ஓட்டுன்னு வந்துட்டேன், டயர் வந்து வெயிட்டு கம்மி. இந்த ஒரு காரணத்தினால் நான் சொல்கிறேன் நல்ல, நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு அப்போலோ வந்து நான் வாங்கி நான் நெக்ஸ்ட் கூட போட்டு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ நான் இவ்வளோ நல்லா லைஃப் வருது, 23,000 கிலோமீட்டர் வருது. இன்னும் கூட நான் என் டயர் வந்து ஒரு 2,000 கிலோமீட்டர் வந்து நான் புஷ் பண்ண முடியும், 25,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ரவுண்ட் பண்ணி நான் வந்து மாற்ற முடியும், இன்னமும் வந்து லைஃப் இருக்குது. பட் ஆனால் கான்ஃபிடென்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான், பட் ஆனால் இன்னமும் இருக்குது. என் எம்ஆர்எஃப் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து மச் பெட்டர். அது அதெல்லாம் வந்து எனக்கு கான்ஃபிட் சுத்தமாக போயிடுச்சு, நான் டயர் மாற்றி ஆகணுன்ற மைண்ட் செட் வந்துட்டேன். பட் ஆனால் இதில் வந்து இல்லை என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஓகே சார், டயர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் இது வந்து பிரலி மெர்சிடிஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து அதில் வந்து ஐடியா இல்லை கேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைட் பை சைடு ஒரு டியூப் 200 எனக்கு ஒரு மெர்சிடிஸ், இன்னொரு டியூப் 200 எனக்கு அப்போலோ, இப்படி கிடச்சதுன்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நான் மெர்சிடிஸ் வந்து டியூப் 390 கூட வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட பவருக்கு அதோட ஆக்சலரேஷனுக்கு அது வந்து நல்லா இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாம் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போலோக்கும் மெர்சிடிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் சேஞ்சஸ் வந்து நோட் பண்ணுற அளவே இருக்காது. பட் ஆனால் இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும், பட் ஆனால் நோட் பண்ணுற அளவு இருக்காது. ஒரு மேபி ஒரு 10% நல்ல எக்ஸ்பர்ட் ஓட்டி பார்த்தாங்கன்னா ஒரு 10% வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி வந்து கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து படித்தேன். பட் ஆனால் நான் டியூப் 390 ஓட்டின ஃபீலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து எதுவும் தெரியல. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் என்னால் வந்து ஷோராக வந்து சொல்ல முடியல. ஆனால் இப்போதைக்கு எனக்கு இருக்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன சொல்ல சொன்னிங்கன்னா ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரே மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. எனக்கு அது வந்து கொஞ்சம் பெட்டராகவோ இது வந்து கொஞ்சம் இதாக வந்து ஃபீல் ஆகல. அண்ட் நான் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அது கூட வந்து இன்னும் நல்லா வாழ்ந்து பார்க்கலாம், நல்லா லீவ் பண்ணல அதுக்குள்ள. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா லீவ் பண்ணியிருந்தால் ஒரு 1-2 weeks வந்து நான் வச்சு ஓட்டியிருந்தால் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். இது கூட நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 months. ஆனால் 10 months ஒரு டயர் மாற்றலாம் கொஞ்சம் கொடுக்கும் தான், ஏன்னா 10 months வந்து 23,000 kilometers வந்து ஓட்டிட்டு இருந்தது ஓகே. அதிகமாக இந்த வருஷத்தை வந்து நான் அதிகமாக சுற்றிட்டேன். ஸோ பார்ப்போம் சீக்கிரமாக வந்து ஒரு வருஷத்துக்கு டயர் மாற்றுறது ஓகே தான், பரவாயில்ல. கைஸ், இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் டயர்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே வந்து முக்கியம். நீங்கள் டயர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீல் பேலன்சிங் வந்து பண்ணிருங்க. வீல் பேலன்சிங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு வாபுல் அந்த எதுவுமே வந்து இருக்காது ஹை ஸ்பீட் போகிறப்போ. அண்ட் ஹை ஸ்பீட் நான் இது வந்து டாப் ஸ்பீட் வந்து ஓட்டியிருக்கேன், 135 டயர் போட்டு நான் டாப் ஸ்பீட் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் பேலன்சிங்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணேன். ஏன்னா இந்த டயரோட ஃபுல் ஃபீட்பேக் வந்து நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா 600 கொடுத்து நான் பேலன்சிங்லாம் பண்ணேன். ஸோ 135 வரைக்கும் நான் அது வந்து ஓட்டியிருக்கேன், எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து கிடையாது. ஈவன் சொல்லப்போனால் நான் ஹை ஸ்பீடில் கட் த்ரூ பண்ணுறதுக்கு இந்த டயர் சூப்பராக இருக்கும். நான் இப்படி போயிட்டு இப்படி அழகாக இப்படி படுக்க வச்சேனா அழகாக அப்படி இப்படி ஏந்தேந்து இப்படி உட்காரும், அழகாக இப்படி ஏந்தேந்து உட்காரும். ஸோ அது வந்து வண்டி என்னதாக இருந்தாலும் அதுக்கு நல்ல டயருன்றது வந்து முக்கியம் கைஸ். ஸோ அது அந்த டயர் நல்லா இருந்தால் தான் அது வந்து நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி அது வந்து வண்டி வந்து விளாடும். ஸோ டயர் இன்னமும் எனக்கு அந்த அந்த இது வரும் கைஸ். நான் இப்போ இப்படி பெண்டு போட்டு இப்படி பண்ணுறேன்னா வண்டி அழகாக இல்லைன்னு வரும். ஆனால் இதே அந்த எம்ஆர்எஃப் வந்து நான் வந்து இதை வந்து எதையுமே வந்து அட்டாக் பண்ணலாம் பேசலை நான், பிகாஸ் நான் அதை யூஸ் பண்ணதுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இதை யூஸ் பண்ணதுனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். எம்ஆர்எஃப் ஒரு 20,000 kilometers மேலே ஓடின டயர் இப்படி பண்ணி பாருங்க, உங்களால் வந்த கான்ஃபிடண்ட்டோட பண்ண முடியாது. அப்படியே டய வண்டி நம்ம அப்படியே மேலேயே போகிற மாதிரி இருக்கும், காற்றுலேயே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி படுக்க வச்சேன் எங்கே அப்படி நான் உழுந்துடும் அப்படியே படுத்துனே போயிடணும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இது போட்டு வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, அதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து நான் வீடியோ பண்ணுறேன், யாரோ ஒருத்தர் வாங்கியது நீங்கள் அப்போலோ, இப்போ நான் இவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்கள் போறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, என்னடா அவன் சொல்லி போட்டு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. வேறு லெவலில் வந்துருக்குங்க சீரியஸாக. இப்போ 390 பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஆர்எஃப் டயர் வந்த 390 ஒரு 130-140 மேலே வந்து பார்த்திங்கன்னா 150 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாபிள் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஈவன் டியூக் 391 அப்போல போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து எந்த ஒரு வாபிள் எதுவும் ஃபேஸ் பண்ணதாக வந்து எதுவுமே வந்து சொன்னது கிடையாது. வந்து ஒரு குட் டயர் கேஸ், ஒரு நல்ல டயர் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது 100% இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதை விட நல்ல டயர் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து அது கூட போங்க. அதாவது வந்து பட்ஜெட்டாகவும் சரி, இதை மாதிரி பர்ஃபார்மன்ஸும் சரி, இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டயர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுல இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதாவது இருக்கான்றது தெரியல, பட் ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படி வந்து வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே சார், அந்த WD-40 வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, சைன்ஸ் பேக்கெட்டில் வந்து நான் ஒரு டெஸ்டிங் போயிட்டு WD-40 அடிச்சு ஓட்டிட்டுருக்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ லூப் நீங்கள் அடிக்கணுமா இல்லை WD-40 என்ன அடிக்கனால என்ன ஆகும், எப்படி எல்லா சைன்ஸ் பேக்கெட் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஐடியா வந்து கொடுக்குறேன். இதை போட்டு நான் என்ன கெட்டதாக ஃபீல் பண்ணேன், என்ன ஒரு இதாக ஃபீல் பண்ண பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த டயர் வந்து எனக்கு வந்து ஒரு பஞ்சர் கூட ஆனது கிடையாது. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், அது எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஒரு பஞ்சர் கூட ஆனதில்லை, இது ஒரு பெரிய 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 நல்ல விஷயம் எனக்கு. அண்டு ஒரு பஞ்சர் கூட ஆகாமல் டயர் மாற்றிடணும்னு ஆசைப்பட்றேன், பார்ப்போம் முடிஞ்சால் வந்து நடந்துச்சுன்னா.
எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காமல் பஞ்சர் தான் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்படியே பஞ்சரே ஆகாமல் டயர் வந்து மாற்றிடுவோம். கெட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்து ஆயிருக்கு. பட் ஆனால் அது வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே அது வந்து எப்போ நடக்கும்னா ஒரு 18,000 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் எனக்கு நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணேன். இந்த கொஞ்சம் லைட்டாக பிரேக் அடிச்சா ஃப்ரண்ட்ல ஸ்கிட் ஆகுது, மாடை போயிடுச்சது, பிரேக்கிங் ஃபீட்பேக் கம்மியானது இதெல்லாம். ஸோ 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல டயர். அப்போலோ என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ஸலரை விட 50% லைஃப் வந்து எக்ஸ்ட்ரானு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ஸலர் வந்து அதே மாதிரி பேக் டயர் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரே லைஃப் வராது. பேக் டயர் வந்து கம்மியாக வரும், ஃப்ரண்ட் டயர் வந்து அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக் டயர் மெட்ஸலர் வந்து 10,000 கிலோமீட்டர் வருதுன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-14,000 அந்த மாதிரி கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து வரும். ஸோ இது எப்போவுமே வந்து லைஃப் வந்து மாறும். அதை விட ஒரு 50% வந்து எக்ஸ்ட்ரா லைஃப்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ஸலர் 10,000 வருதுன்னா இது வந்து ஒரு 15,000 வரும் அப்போலோ பேக்கில். இப்போ மெட்ஸலர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைக் ஓகே ஒரு 18,000 கிலோமீட்டர் வந்து இது வந்து ரன் ஆகும். அண்ட் நான் வந்து எப்பவுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரும் சேர்த்து மாற்றுங்க. ஒரு டயர் மாற்றி ஒரு டயர் மாற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டயரோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாருக்கும் அப்படி கிடையாது. உங்கள் காசு வந்தால் மாற்றுங்க, இல்லைனா வந்து நம்ம ஒரு டயர் மாற்றி ஒரு டயர் கூட மாற்றலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து எதுக்காக சொல்லணும்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவேன் தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. அதில் அவ்வளோதாங்க சார், எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா இருங்க யோசிச்சு பார்ப்போம். ஓவரால் வந்து நான் எல்லாமே ஃபீல் பண்ணது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அந்த டயரை வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து கிடையாது. கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த டயர்ஸ் எந்தெந்த வண்டிக்கெலாம் செட் ஆகுதோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட்டில் ஒரு நல்ல எக்கனாமிக்கலான சூப்பரான ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆயிரும். ஸோ கேஸ் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம டப்பு டப்புன்னு வீடியோ வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வேலை இப்போ அதிகமாக ஸ்டார்டிங்னால வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். ஓகே கேஸ் எல்லாருக்கும் வந்து பேபிங், சி யூ. வந்து நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பை பை. Bye.